அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 19 2019 இன்றைய செய்தித்தாள்களில் வெளிவந்துள்ள முக்கிய செய்திகளை பார்க்கலாம். அபுதாபி பட்டத்து இளவரசர் அடுத்த வாரம் சீனாவுக்கு பயணம். அமீரகம் சீனா இடையே பல ஆண்டுகளாக நட்புறவு நீடித்து வருகிறது. இதற்கு அச்சாரமாக இந்த ஆண்டின் 2019 கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருதரப்புக்கும் வர்த்தக தொடர்பை அதிகரிக்கும் விதமாக ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. அதன் அடிப்படையில் சீனா மற்றும் துபாயில் கப்பல் உணவு திட்டத்தில் 340 கோடி அமெரிக்க டாலர் முதலீடு செய்ய முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அபுதாபி பட்டத்து இளவரசர் மேதக முகமது பின் சையத் அல் நயான் கடந்த 2015 ஏற்கனவே சீனாவுக்கு பயணம் சென்றிருந்த நிலையில் மீண்டும் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு அடுத்த வாரம் செல்கிறார். இந்த பயணத்தின் போது அபுதாபி பட்டத்து இளவரசர் சீன நாட்டின் அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து பேசுகிறார். அப்போது ஐக்கிய அரபு அமீரகம் சீனா ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தும் வகையில் விரிவாக விவாதிக்கப்படும் என அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அபுதாபி லீவா பகுதியில் பேரிச்சை திருவிழா தொடங்கியது. விவசாயிகள் நேரடியாக விற்பனை செய்ய ஏற்பாடு. அபுதாபி அல்தப்ரா பகுதியில் லீவா என்ற ஊர் உள்ளது. அங்கு ஒவ்வொரு ஆண்டும் பேரிச்சை விவசாயிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் பேரிச்சை திருவிழா நடந்து வருகிறது. 15வது ஆண்டாக லீவா பேரிச்சை திருவிழா நேற்று முன்தினம் தொடங்கியது. இதனை துணை பிரதமரும் ஜனாதிபதி விவகாரத்துறை மந்திரியுமான ஷேக் மன்சூர் பின் ஜயத் அல் நயான் ஆதரவுடன் இந்த திருவிழா நடக்கிறது. 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த திருவிழா 27ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. துபாயில் எக்ஸ்போ 2020 கண்காட்சி நடைபெறும் இடத்துக்கு சுற்றுலா பஸ்களில் பயணம் செய்வதற்கான இலவச முன்பதிவு ஒரே நாளில் முடிந்தது. கூடுதல் முன்பதிவுக்கு ஏற்பாடு என அதிகாரிகள் தெரிவித்தனர். சார்ஜாவில் 12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு. வானொலி நிகழ்ச்சியில் ஆட்சியாளர் உறுதி. பொதுமக்கள் கேள்விக்கு சார்ஜா ஆட்சியாளர் மேதகு ஷேக் சுல்தான் பின் முகமது அல் ஹஸ்மி நேரடியாக பதிலளிக்கும் நிகழ்ச்சியை சார்ஜா வானொலி நிலையம் நடத்தி வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் போது வேலைவாய்ப்புகள் தொடர்பான பொதுமக்கள் ஒருவர் சார்ஜா ஆட்சியாளரிடம் கேள்வி ஒன்றை கேட்டார். இதற்கு பதிலளித்த சார்ஜா ஆட்சியாளர், இதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது, மேலும் இது துரிதப்படுத்தப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். சார்ஜா ஆலோசனை கவுன்சில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் நவம்பரில் 3 நாட்கள் நடக்கிறது. பக்ரீத் பண்டிகைக்காக குர்பானை கொடுக்கப்படும் கால்நடைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், சுகாதார அமைச்சகம் வேண்டுகோள். பொதுவாக அமீரகத்தில் இறக்குமதி செய்யப்படும் அல்லது வளர்க்கப்படும் கால்நடைகளை கிரிமியங்காங்கோ ஹிமாரோஜிக் எனப்படும் விசக்காய்ச்சல் தாக்கும் அபாயம் உள்ளது. இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் இறைச்சியை உண்ணும்போது மனிதர்களுக்கும் உடல்நலக் கோளாறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே குர்பானி கொடுக்கும் கால்நடைகளை பொதுமக்கள் மருத்துவ பரிசோதனை செய்து அதற்கேற்ற சிகிச்சைகளை அளிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதற்காக சுகாதார அமைச்சகம், சுற்றுச்சூழல் அமைச்சகம், மாநகராட்சி, உணவு கட்டுப்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உள்ளது. துபாயில் ஓமான் பஸ் விபத்துக்குள்ளான வழக்கு. டிரைவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு. இந்த வழக்கு விசாரணை வருகின்ற செப்டம்பர் 19 நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கபடி, இந்திய அணிகள் அறிவிப்பு. உலகக்கோப்பை கபடி போட்டி மலேசியாவில் நாளை சனிக்கிழமை முதல் 28ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் ஆண்கள் பிரிவில் 32 அணிகளும் பெண்கள் பிரிவில் 18 அணிகளும் பங்கேற்கின்றன. ஆண்கள் அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் கேப்டன் அம்பேஸ்வர் தன்ராஜ் உள்பட்ட 12 வீரர்கள் இடம்பிடித்துள்ளனர். பெண்கள் அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த குருசுந்தரி உட்பட 12 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளன. இந்திய கபடி அணி சென்னையில் இருந்து விமானம் மூலம் இன்று மலேசியாவுக்கு புறப்பட்டு செல்கிறது. நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த செய்தி நம்ம அமீரக வாழ் தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்க்க உங்களோட உதவி தேவை. அதன் பொருட்டு இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களிடம் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.